காவிரி வெள்ளத்தால் கொள்ளிடம் பகுதியில் நீரில் மூழ்கிய 1000 ஏக்கர் விளை நிலங்கள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென தமிழக அரசுக்கு விவசாயிகள் வேண்டுகோள். தமிழக அமைச்சரின் பெயரை பயன்படுத்தி திமுகவினர் மணல் கொள்ளை, பொதுமக்கள் பரபரப்பு புகார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற பெண்ணுடன் தவறாக பழகிய காவல்துறை துணை ஆய்வாளர் ஆடியோ வெளியிட்டு கணவர் தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பொறியியல் கல்லூரிகளுக்கான பாடத்திட்டத்தில் மாற்றம், வரும் 18ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தகவல். சென்னை பூந்தமல்லியில் தம்பி வீட்டிலேயே 550 சவரன் நகை திருடிய அண்ணன் பெண் நண்பருடன் கைது. சின்னசேலம் அருகே நகை கடையின் பூட்டை உடைத்து 280 சவரன் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளை, மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. வேளாங்கண்ணியில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கடலில் மூழ்கி 44 பேர் உயிரிழப்பு, நிரந்தர தடுப்பு வேலி அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. திருச்சியில் நடைபெற்ற பாரம்பரிய உணவு திருவிழா, உள்ளூர் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. ராமேஸ்வரம் கடல் பகுதியில் தொடர்ந்து வீசும் சூறைக்காற்று, 7வது நாளாக இன்றும் மீன்பிடி தொழில் பாதிப்பு. இளங்கலை படிப்புகளில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 24 முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும், தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. இரண்டு நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடும் பனிமூட்டம் நிலவுவதால் இரவு நேரத்தில் மலையில் இருந்து கீழே இறங்குவதை தவிர்க்க வேண்டும், ஏற்காடு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் அறிவுரை. அமெரிக்காவில் நடைபெற்ற நாய்களுக்கான உலக அலைச்சறுக்கு போட்டி, நாய்களின் சாகசத்தை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டுகளிப்பு. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான வான்வழி தாக்குதல் 4வது நாளாக நீடிப்பதால் பதற்றம், பொதுமக்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல். அமெரிக்க வாழ் இந்திய அழகியாக 18 வயது இளம்பெண் ஆர்யா வால்வேக்கர் தேர்வு, நியூஜெர்சியில் நடந்த விழாவில் மகுடம் சூட்டி கௌரவிப்பு.